ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பிரதோஷ வழிபாடு. இந்த பிரதோஷ வழிபாடு அப்போ நம்ம சுவாமிக்கு நல்ல ஆராதனை பண்ணுறோம். யார் யாருக்கு பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், என் லைஃப்பில் வந்து சார் நான் பேசுகிறது யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறா, படிப்பில் வந்து எனக்கு தடங்களாக இருந்திருக்கு, படிப்பு விஷயங்கள்ல என்னமோ தெரில சார் எனக்கு குழப்பமாகவே இருந்துன்னு இருக்கு, எனக்கு படிப்பு விசேஷமாக இல்லை, வேலை வாய்ப்பு எனக்கு விசேஷமாக இல்லை, நான் எல்லா காரியமும் பண்ணுறேன் ஆனால் எனக்கு என்னமோ தடங்களாகிட்டிருக்கு. இந்த மாதிரி சர்வ பிரார்த்தனைக்கும் உண்டான ஒரு அற்புதமான வழிபாடு பிரதோஷ வழிபாடு. இன்னைக்கு நீங்கள் அந்த பிரதோஷ வழிபாடப்போ பச்சை வஸ்திரம், அதாவது பச்சை நிற வஸ்திரம், ஏன்னா இன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு இந்த பிரதோஷம் வந்திருக்கு, அதனால் பச்சை நிற வஸ்திரத்தை சிவனுக்கு சாத்துறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுமாதிரி பில்வ மாலை சிவபெருமானுக்கு சாத்துறது உன்னதமான பலன்களுக்கு கொடுக்கும். வீட்டில் சிவலிங்கம் வச்சுருந்தோம்னா பச்சை கலர் வஸ்திரத்தை சுவாமிக்கு சாத்தி, ஏன்னா பச்சை கலர் குபேரருக்கு உண்டான அற்புதமான நிறம், முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள், அந்த பச்சை நிற வஸ்திரத்தை சாத்தி. அதுக்கப்புறம் சுவாமிக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பில்வத்தினால் மாலையை கோர்த்து நீங்களே போட்டு அந்த பில்வ அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி பூரா பார்த்துட்டேல்னா பிரதோஷ வேலைகளில் முழுமையாக நமசிவாய நாமத்தை சொன்னால் போதுமா, நமசிவாய நமசிவாய நமசிவாயங்கிற நாமத்தை சொல்ல 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 கெட்டதெல்லாம் போடு நன்மை நடக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சிவபெருமானுக்கு இன்றைய தினத்தில் பச்சை கலர் வஸ்திரத்தோடு யார் ஒருவர் பிரார்த்தனை பண்ணுறாரோ ரொம்ப விசேஷம், ஏன்னா கிழமைக்கு அதிபதி புதன், ஆக இந்த பூஜையை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாத இன்றைக்கி பூர நட்சத்திரம், இந்த பூர நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். இந்த விசேஷகரமான நட்சத்திரத்தில் சுவாமிக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சில பேர் காசுனால் அர்ச்சனை பண்ணுறவா இருப்பாள், அதுமாதிரி அபிஷேகம் முடிஞ்சோன்னா சந்தனாபிஷேகத்தப்போ அந்த காசு சுவாமிக்கு வச்சு அழகாக அலங்காரம் பண்ணுறதையும் அல்லது சுவாமிக்கு வச்சு தீபாவளி காமிப்பறதாலும், ஆக சந்தனாபிஷேகத்தில் அந்த காசை கொடுத்து அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். கோயிலுக்கு போனால் பண்ணலாம், இல்லை வீட்டில் இருந்துட்டால் சுவாமிக்கு சிவலிங்கத்துக்கு சந்தனாபிஷேகம் பண்ணி அந்த ஸ்வர்ண புஷ்பம்னு சொல்லுவாள் சுவாமிக்கு காசு வச்சு தீபாராதனை தீபாரணை கண் கூட பார்த்து நமஸ்கரணம் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அபிஷேக தீர்த்தத்தை வீட்டு முழுக்க தெளிச்சு விடுங்க, உங்கள் மேலே புரோக்ஷணம் பண்ணிக்கோங்க, எப்பேற்பட்ட உபாதையாக இருந்தாலும் போயிடும். தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, பல பேருக்கு இந்த மந்திரம் சித்தி அடைஞ்ச மந்திரம் நமசிவாயங்கிற மந்திரம், பல பேருக்கு ருண நோய்களை தீர்த்த மந்திரம் இந்த நமசிவாய மந்திரம், பல பேருக்கு இன்னல்கள் வரும்போது காக்கக்கூடிய மந்திரம் இந்த நமசிவாய மந்திரம், திக்கற்ற நிலையில் இருக்கும்போது இந்த நாமத்தை சொல்லி வெற்றியாயிருக்கு. அதனால் இந்த நாமத்தை சொல்லி இன்றைய தினத்தில் பிரதோஷ வழிபாடு பண்ணால் விசேஷமான பலன்களை தரும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ், வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா, நன்றி.